எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பிரியங்கா சங்கர். நான் இந்திரஜா சங்கர். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் விளக்கு கடைக்கு வந்திருக்கேன். விளக்கு கடை வந்து போரூர்ல இருக்கு. அம்மா நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடை ஒண்ணு இருக்கு, எக்ஸிபிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு, போலாம் அப்படின்னாங்க. ஆனா இங்க உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகி வார்த்தைகளை தேட வேண்டியதா இருக்கு. ஸ்ட்ரைட்டா என்ட்ரான உடனே இவங்களதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுவுமே இன்னும் எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் என்ன சொல்றது, என்னையே நான் டோட்டலாக மறந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கோவிலுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா கோவில் கான்செப்ட்னு சொன்னாங்க, அது 100% உண்மையான விஷயம். ஏன்னா கர்ப்பகிரகம், அப்புறம் வந்து மடப்பள்ளி, வடக்கு சன்னதி, தெற்கு சன்னதி அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படியே அழகாக சுற்றிட்டு வந்தாங்க. கடைசியில் வந்து நான் நிற்கிற இடம் பார்த்திங்கனா இதுதான் நவகிரகம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நவகிரகங்களை போய் கும்பிடுங்க அப்படின்வாங்க. ஸோ நவகிரகத்துக்குள்ளேயே நிற்கிறேன். என்ன ஒன்றுமே யாரும் பண்ண முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ விக்கிரகங்கள் இருக்குது, அவ்வளோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்கு இருக்குது. எல்லா ஊர் வகையான விளக்குகளும் இருக்குது. ராஜியாண்டி நிறைய அந்த விளக்குகளோட பற்றி கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கும் இவங்களுக்குமான நிறைய கதைகள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஒரு விக்கிரகங்களும் ஒரு ஒரு கதை எனக்கு சொல்லிகிட்டே இருக்குது. நான் அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது பாலாம்பிகையாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், அப்புறம் அறுபடை வீர முருகராக இருக்கட்டும், நடராஜராக இருக்கட்டும், பாவை விளக்குகளாக இருக்கட்டும், ஒரு ஒரு விக்கிரகங்களும் இந்த கடைக்கு எப்படி வந்துச்சு, அவங்களுடைய சிறப்பம்சம் எனக்கும் அவங்களுக்கு உள்ள கனெக்ட் நிறைய இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நிஜமா அழக ரசிக்க தோணுது. வெளிய அந்த ரசிப்பு தன்மையை எப்படி வெளியில வார்த்தைகளாக சொல்லணும்ன்றதுல ரொம்ப யோசிக்கிறேன் நான். கண்ணு வந்து என்ட்ரானதுலேருந்து விரிஞ்சது, இன்னும் அந்த விரிச்சல இன்னும் கம்மி ஆகலை. அப்படியே கண் இப்படி விரிஞ்சே தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மன நிறைவு கிடைக்கும், மன அமைதினு சொல்ல மாட்டேன். ஏன்னா அமைதி வந்து நம்மளா தேடிக்க வேண்டிய விஷயம். நிறைவுன்றது ஒரு ஃபுல் ஃபில், அப்பா ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்து பாருங்க, கண்டிப்பா தோணும். என்ன பெருசா ஈர்த்ததான் அந்த நடராஜர் தான். ஏன்னா பேசிக்கலாமே நான் பரதநாட்டியம் டான்சர்ன்றால நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் கண் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போகும். அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷன்ஸ், இப்போ புது ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாரம்பரியம்னா என்னன்னு தெரியல, பழமைனா என்னன்னு தெரியல. நிறைய டைப்ஸ் ஆஃப் அந்த பூட்டு அண்ட் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கு. விளக்கு, பூட்டு அண்ட் பாவை விளக்கு. ஒரு ஒரு அம்மன் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. நம்ம வாங்குறோமோ இல்லையோ இந்த இடத்த வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்குறது வாங்காதது ரெண்டாவது பட்சம். பட் உள்ளே வந்த உடனே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, இதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த இந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு போகிறேன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த விக்கிரகத்தை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா யோசிக்க தோணும். நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்ற ஒரு தாட்டே இருக்காது. இந்த அம்மனை நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், என் வீட்டில் நான் கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க தோணும். அந்த மாதிரி நானும் அம்மாவும் ஒரு ஒரு குட்டி அம்மன் எடுத்திருக்கோம். ஸோ பழமையும் பாரம்பரியத்தையும் வந்து பார்த்து ரசிங்க முதல்ல, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போவோம், அதை வாங்குவோம், நம்ம வீட்டில் வச்சு போட்டுருவோம், சரிங்களா? அதனால் முதல்ல பழமையும் பாரம்பரியம் வந்து பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ரசிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு நாள் பூந்து பாரம்பரியத்தை பழமையை நான் வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃபில்லோட நான் செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அதை ஆணித்தரமாக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள் கடையை. தேங்க்யூ ஸோ மச். இந்த அழகை நான் ரசிச்சுட்டே இருக்கேன். இந்த மூட தயவு செஞ்சு கிடைக்காதீங்க. ஓகே.